காவிரி நீரை தடுக்காதே என்ற முழக்கத்தை முன்வைத்து முதல் கட்ட போராட்டமாக வருகின்ற ஜூலை 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 9 மணி நேர காத்திருப்பு போராட்டம் பல்வேறு மையங்களில் 100 கணக்கான மையங்களில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். 3 கிராமங்களுக்கு ஒரு மையமாக அங்கங்கே 2000, 3000, 4000 என்று மக்கள் குழுமி கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெற்றுத்தர முன்வராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்படும். காவிரி படுகையிலும் விழுப்புரத்திலிருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய ஏலமிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசையும் அதற்கு உடந்தையாக பணி செய்யும் மாநில அரசையும் கண்டித்தும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்துக்கு பிறகும் நீதி கிடைக்கவில்லை என்றால், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடவில்லை என்றால், கர்நாடகத்திலிருந்து ஜூன் மாதத்திற்கு பெற வேண்டிய காவிரி தண்ணீரை பெற்றுத்தரவில்லை என்றால், அடுத்த கட்ட போராட்டம் விரிவான போராட்டம் பெரும் போராட்டமாக நடத்துவது என்றும், அதற்குள்ளும் ஒன்றும் நடக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு சுதந்திர தினம் தானா என்பதை கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே போராட்டத்தை கட்டமைப்பது என்றும் காவிரி உரிமை மீட்பு குழுவின் இந்த சிறப்பு பேரவை முடிவு செய்திருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சிகளும் வலுவாக போராடவில்லை அல்லது கோரிக்கை வைக்கவில்லை. இந்த நிலையில் தான் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் திரண்டு இந்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து மேக்கேதாட்டில் அணை கட்டுவதற்கு அனுமதி கேட்டிருப்பதாகவும், வெளியே வந்த பிறகு அவர் முதலமைச்சர் யாருடைய அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை, மேக்கேதாட்டில் அணை கட்டுவோம் என்று குமாரசாமி சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அப்படி என்றால் இது திரைமறைவில் மத்திய அரசு குமாரசாமியை தூண்டிவிட்டிருக்கிறது, மேக்கேதாட்டு அணையை கட்டு என்று மோடி அரசு தூண்டிவிட்டிருக்கிறது என்று இதற்கு பொருள். தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள், தக்க பாடம் புகட்டுவார்கள். மேக்கேதாட்டிலே போய் நின்று போராடுவோம், மேக்கேதாட்டிலேயே மறியல் செய்வோம் என்பதை காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.